வினைகளை அகற்றும் முழுமுதற் கடவுளாம் விநாயகரை வழிபடும் முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி இன்று தமிழகம் உட்பட நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா இந்த ஆண்டு கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் வீதிகளில் விநாயகர் சிலைகள் வைக்கப்படாமல் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக மத்திய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றி தமிழகத்தில் மக்கள் வீடுகளிலேயே விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும் என மாநில அரசு ஏற்கனவே அறிவித்தது. மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் வீதிகள் தோறும் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு வீதிகளில் விநாயகர் சிலைகளை காண முடியவில்லை. வீடுகளில் வைத்து வழிபடும் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் தனிநபர்கள் கரைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட அனுமதிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட பல்வேறு மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி ஏ பி சாஹி தலைமையிலான அமர்வு, பொது இடங்களில் மக்கள் கூட அனுமதிக்க முடியாது என்பதால் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி இல்லை என்றும், இது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் நேற்று தீர்ப்பளித்தது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வாழும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். விநாயகர் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் அரவணைக்கும் நிகழ்வாகவும், மக்களின் உற்சாகம், மகிழ்ச்சி, சகிப்புத்தன்மை ஆகியவற்றின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றால் ஏற்படும் சவால்களை எதிர்கொண்டு வரும் தற்போதைய சூழலில் அனைவரும் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விநாயகர் அருள்புரிய பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, கணேச பகவான் ஞானம், முன்னேற்றம், நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் உருவகமாக விளங்குகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு ஊர்வலங்களுடன் கூடிய கொண்டாட்டங்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமூக இடைவெளியையும் விதிமுறைகளையும் பின்பற்றி விழாவை கொண்டாடும் வேளையில் சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் பராமரிப்போம் என அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எந்த ஒரு நல்ல வேலையையும் தொடங்குவதற்கு முன்னர் விநாயகரை வணங்குவதும் அவரது பெயரை போற்றி துதிப்பதும் பொதுவான வழக்கம் என்றும், இதன் மூலம் அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நமது வாழ்வில் அமைதி, செழிப்பு, நல்லிணக்கம் மற்றும் நல்ல உடல் நலத்தை இந்த திருநாள் வாரி வழங்கட்டும் என்று ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், விநாயகர் பெருமானின் அருளால் மக்கள் அனைவரது வாழ்விலும் இன்பம் பெருகி நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.